ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த் மிக்ஸ், அதாவது சத்து மாவு வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதில் எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் மிக்ஸ் செய்ய வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சத்து மாவு வந்து எப்பயுமே வெளியில் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வீட்டில் அரைப்பீங்க. பட் வீட்டில் அரைக்காமல் வெளியில் வாங்குறவங்க இனிமேல் வந்து வீட்டில் கண்டிப்பாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அதோட எதை எவ்வளோ அளவில் சேர்க்கலாம், ஹெல்த்தியாக சேர்க்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி, சில பேருக்கு சில ஐட்டம்லாம் பிடிக்காது மிக்ஸ் பண்ணுறதில்ல, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஹெல்த்தியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு 5 ஐட்டம் எடுத்திருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி வந்து 1 கப் எடுத்துருக்கேன். இது போட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அவசரமாக சில பேர் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பும்போது குக் பண்ண டைம் இல்லைன்னா, இதில் 4 ஸ்பூன் எடுத்து போட்டு பெரிய கிளாஸில் தண்ணி விட்டு காய்ச்சி லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிங்கனாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வாட்டர் வேணாம்னா, பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாலில் காய்ச்சிட்டு ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி இது மாதிரி ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டாக அமையும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஃபுல் நியூட்ரிஷன் உள்ள சத்தான மாவு இது, அதனால தான் இதுக்கு பேரே சத்து மாவுன்னு பேர் வந்துச்சு. இப்போ ஒயிட் ஒயிட்டாக வருது பாருங்கள், பாப்கார்ன் மாதிரி இது பொரியும் வந்து, அதுதான் அந்த உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக தெரியுறது பாருங்கள். நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த டைம் கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம் பாருங்கள், அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம 1 பங்கு வந்து ராகி எடுத்துட்டோம்ல, அதெல்லாம் 1/2 கப் வந்து உளுந்து. நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வந்து ராகி, உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு, கருப்பு கொண்டக்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில மில்லட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சாமை, சோளம், கம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து கொள்ளெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னிங்கன்னா, கொள்ளை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் அந்த மில்லட்ஸில் ஏதாச்சும் ஒன்று அதே அளவு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு நீங்கள் மொத்தமாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேணுன்றப்ப எவ்வளோ எத்தனை பேருக்கு நீங்கள் கஞ்சி காய்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஸ்பூன் எடுத்து போட்டு காய்ச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எப்பயுமே சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லா நமக்கு கொடுக்கும். குடுக்கையிலே நல்லா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக சிம்மரில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை 1/2 கப் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது 3 நிமிஷம் வந்து வறுத்தாச்சு, இது கூட நம்ம கொள்ளும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப வாசம் வரணும்னு தீச்சிடக்கூடாது, கரெக்டாக பார்த்து பதமாக வறுத்து எடுத்துடணும். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு, பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளும் கொண்டக்கடலையும் வறுத்தாச்சு. இப்போ பச்சை பயிறு வந்து 1/4 கப்பு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 10 பாதாம், 10 முந்திரி, 4 ஏலக்காய், இதையும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம்.
இப்போ நான் எடுத்த குவான்டிட்டிக்கு இந்த 10 பாதாம் 10 முந்திரி போதும். இதே நீங்கள் மொத்தமாக வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து 1 மந்த்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கோனா, நீங்கள் இப்போ 1 கப் வந்து ராகி வந்து 2 கப் ஆக்கிக்கோங்க, 1/2 கப் சொன்னதெல்லாம் வந்து 1 கப் ஆக்கிக்கோங்க, 3/4 கப் சொன்னதெல்லாம் 1.5 கப் ஆக்கிட்டு, இந்த பாதாமும் முந்திரியும் கூட எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் 10 10 போட்டுட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வேணுன்றத தான் அரைச்சி வச்சுக்குவேன். இப்போ அவ்வளோதான், இதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகணும். கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். மொத்தமாக போட்டால் ஒழுங்காக அரைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா சலிக்க வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா மையாக அரைச்ச மாதிரி வேணும்னா சலிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச பல்சஸ்லாம் வந்து ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை போட்டிருக்கேன், நான் போய் அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஆளுக்கு 1 வீக்குக்கு காலையில் 3 ஸ்பூனாக போட்டு பெரிய கிளாஸில் குடிச்சிட்டு வர கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கணுன்றனால வீக்லி ஒன்ஸ் தான் அரைப்பேன். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருந்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் சூடு லைட்டாக வார்மாக இருக்கலையே அரைச்சிங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக மிக்சியில் அரைக்க வரும். இப்போ நம்ம இதை வந்து எப்படியே கஞ்சியாக காய்ச்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஸ் பேன் இல்லைனா கனமான பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த 1 கிளாஸில் வந்து இன்றைக்கி வந்து கஞ்சி காய்ச்சிக்கிறதுனால இந்த 1 கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த 1 கிளாஸ்க்கு வந்து 2.5 டீஸ்பூன் வந்து இந்த பவுடர் போதும். இதை விட கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, எனக்கு வந்து உப்பு ஃப்ளேவர் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி வேணாம்னா நீங்கள் வந்து பாலில் காய்ச்சிட்டு இதுக்கு பதிலாக வாட்டருக்கு பதிலாக பால் இதே மெஷர்மெண்ட்டில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இறக்கினதுக்கப்புறம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி வராது, ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் இந்த குக்காக. ஏன்னா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டனால ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கும் வந்து இது வந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி காய்ச்சி பவுலில் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பட் கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் தகுந்த மாதிரி, ரொம்ப கெட்டியாக கூல் மாதிரி வேணும்னா கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் செமி சாலிடாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ, கொஞ்சம் லிக்யூடாக இல்லை செமி சாலிடாக இல்லை திக்காக, 3 டைப்பாக நீங்கள் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். டேஸ்டானால் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 4 மினிட்ஸ் தான் ஆகிடுச்சு, இப்போயே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. சில பேருக்கு இந்த கன்சிஸ்டன்சியே பிடிக்கும், நான் எனக்கும் இதுதான் பிடிக்கும். நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து ஒரு சாலிடாக கரெக்டாக இருக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கு. ஆறுனோடனே இன்னும் திக்காகும். பாருங்கள், 2.5 டீஸ்பூனுக்கே இவ்வளோ கஞ்சி வந்திருக்கு. இதே குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும்னா திக்காக காய்ச்சிக்கலாம், கொஞ்சம் நல்லா சூப்பராக அவங்களுக்கு கொடுக்க ஊட்டத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க டக்குன்னு குடிக்க மாட்டாங்க, நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி திக்கான பாத்திரத்தில் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது, கரண்டி ஆனால் எடுத்துடணும். அப்படி இல்லைனா நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்து அடி பிடிக்காமல் கிண்டி இறக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பவுலில் வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.